வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். ஓசூரில் திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் சமூக நீதி கொள்கை பரப்பும் வகையில் பொது உறுப்பினர்கள் இணையும் நிகழ்ச்சி மற்றும் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூரில் திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் தந்தை பெரியார் சமூக நீதி கொள்கை பரப்பும் வகையில் பொது உறுப்பினர்கள் இணையும் நிகழ்ச்சி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட உறுப்பினர்கள் கலந்துரையாடல் கூட்டம் ஓசூர் ரயில் நிலையம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் வாஞ்சிநாதன் அவர்கள் தலைமை தாங்கினார். முன்னதாக திராவிடர் விடுதலை கழகம் தலைவர் குளத்தூர் மணி அவர்கள் கலந்து கொண்டு விளக்க உரை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் குமார், மாவட்ட துணைச் செயலாளர் சங்கர், மாவட்ட அமைப்பாளர் கிருஷ்ணன், மாவட்ட துணை அமைப்பாளர் ரமேஷ், ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஐயப்பன், முனிராஜ், சுரேஷ், செந்தில், ரகு, முனிராஜ், சுப்பு, அன்னை தமிழ் ஊடகம் ராஜ்குமார், சரவணகுமார், பழனி என 100க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். இங்கே எங்களுடைய தோழர்கள் ராஜ்குமார், தோழர் சரவணகுமார் ஆகியோர் முயற்சியில் புதிய தோழர்கள் இன்று இந்த இயக்கத்தில் இணைய இருக்கிறார்கள். அதன் வழியாக இந்த பகுதிகளில் பெரியாரின் கருத்துக்களை முன்னெடுத்துச் செல்வதற்கும் பெரியாரின் சிந்தனைகளை செயல்படுத்துவதற்குமான ஒரு முயற்சி இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது, வீச்சாக தொடங்கப்பட்டிருக்கிறது என்றே நாம் சொல்லலாம். அந்த ஏழு விடுவருடைய விடுதலையை பற்றி பேச வேண்டுமென்றால் இது மரண தண்டனையாக இருந்து ஆயுள் தண்டனையாக குறைக்கிற போது கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் இது ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படுகிறது. ஆயுள் தண்டனை என்பது வாழ்நாள் முழுவதும் இருப்பதுதான். ஆனாலும் அரசு தனக்குள்ள குற்றவியல் நடைமுறை சட்டம் 435 அல்லது 161 அரசியல் சட்டத்தின்படியோ விடுதலை செய்வதற்கு தடையில்லை என்று சொல்லியிருந்தார். அதற்கு பின்னால் ஜெயலலிதா அவர்கள் 435 அதற்கான விடுதலையை கேட்க முயற்சித்த போதுதான் அதற்கான பல தடைகள் வந்தன, அது நின்று போய்விட்டது. ஆனால் இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் 161 என்ற அரசியல் சட்ட பிரிவின்படி தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று அமைச்சரவை தீர்மானம் செய்து அதை ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் காலம் காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போது பல வழக்குகளில் ஹரியானாவில் ஒரு வழக்கில் சொல்லியிருக்கிறார்கள், இப்போது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அதை நீங்கள் ஆளுநர் அதற்கான ஒப்புதலை கொடுத்திருக்க வேண்டும், தன் கருத்தை தெரிவித்திருக்க வேண்டும், தேவையில்லாமல் இருப்பது நியாயமல்ல என்று கூறியிருக்கிறார்கள். இதற்கு பின்னாலாவது இந்த ஆளுநர் அவர்களும் அல்லது மத்திய உள்துறை அமைச்சகமும் இதற்கான அக்கறை எடுத்து செயல்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் இது ஜனநாயக நாடு, ஜனநாயக நாட்டு அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் நடக்கிற போது அவர்களுக்கு நிச்சயம் தலைசாய்த்தாக வேண்டும். எனவே அவர்கள் இதற்கு ஒப்புதல் கொடுத்தாக வேண்டும் என்று விரும்புகிறோம், நம்புகிறோம். ஏராளமான பேர் இன்னும் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு வழக்குகளில், குறிப்பாக இஸ்லாமிய சிறைவாசிகள் பல்வேறு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள். வீரப்பனுடைய அண்ணன் மாதையன், அவரோடு சேர்ந்த பெருமாள் போன்றவர்கள் எல்லாம் 33 சிறையில் இருக்கிறார்கள். இஸ்லாமிய சிறைவாசிகள் 20 கழித்தும் சிறையில் இருக்கிறார்கள். இதற்காக தண்டனை குறைப்புக்கான அவ்வப்போது விதிகள் செய்யப்படும், விடுதலை செய்யப்படுவார்கள். 1947 விடுதலை வந்ததை ஒட்டி 50வது ஆண்டில் 1997 கலைஞர் அவர்கள் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் 10 முடிந்தவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார். மீண்டும் அதனுடைய 75வது ஆண்டு என்ற அடிப்படையில் அப்போதும் 2007 60வது ஆண்டில் மீண்டும் அனைவருக்கும் விடுதலை செய்யப்பட்டது என்ற நிபந்தனையும் இல்லை. ஆனால் 1987 ஒரு விதியை அப்போது எம்ஜிஆர் ஆட்சியாளர் கொண்டு வந்தார். அதில் தண்டனை குறைப்புக்கு ஏதாவது தடை என்று சொல்லியிருந்தார். புதிதாக அதில் இப்போது அப்போது பணத்திற்காக கொள்ளையடிப்பவர்களுக்கு, பாலியல் வல்லுறவு செய்தவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் போதை மருந்துக்கெல்லாம் தண்டனை குறைப்பில்லை என்று சொன்னார்கள். ஆனால் புதிதாக சமூக வன்முறையில் ஈடுபட்டவர்களுக்கு, வகுப்புவாத வன்முறையில் ஈடுபட்டவர்களுக்கு இல்லை என்ற ஒரு பிரிவு புதிதாக சேர்க்கப்பட்டு அதன் காரணமாகத்தான் இஸ்லாமிய சிறைவாசிகள் இதுவரை சிறையில் இருந்து வழக்கமாக நடைமுறை என்னவென்றால்
சிறை என்பது குற்றம் செய்துவிட்டு தண்டிக்கப்பட்டவர்களை மாற்றுவதுதான், நல்லவர்களாக மாற்றுவதுதான் சிறைத்துறை. 30 ஆண்டுகள் கழித்தும் சிறைத்துறையால் அவர்களை வெளியே விட முடியாத அளவுக்கு இன்னும் வைத்திருக்கிறது என்ற சிறைத்துறையை பற்றி தான் அரசு கவனிக்க வேண்டும். சிறைத்துறை நடைமுறையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமே தவிர சிறையாளிகளை வேண்டும் வேண்டும் சிறையில் வைத்துக் கொண்டிருப்பதில் எந்த நியாயமும் இல்லை. வழக்கமான இந்த தண்டனை முறை என்பது குற்றத்தை விசாரிக்கிற போது குற்றத்தை மட்டும் கவனத்தில் கொண்டு விசாரிக்க வேண்டும் என்பதும், தண்டனை கொடுக்கிற போது குற்றத்தை மட்டுமில்லை அதோடு குற்றம் இழைத்ததாக சொல்லப்படுபவர் அவருடைய வயது பின் வரலாறு எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதும், விடுதலை என்பதை பொறுத்தவரை தண்டனை பெற்றோருடைய நடத்தையை மட்டும் கருத்தில் கொள்ள வேண்டும், குற்றத்தையே பார்க்கக்கூடாது என்பதுதான் நடைமுறையாக இருந்தது. ஆனால் இப்போது தண்டனை குறைக்க தயாராக இருக்கிறார், 7 ஆண்டில் கூட விடுதலை செய்திருக்கிறார். ஆனால் இப்போது மட்டும் இந்த பிரிவு இருந்தால் செய்ய மாட்டோம், இந்த பிரிவு இருந்தால் செய்ய மாட்டோம் என்பது நியாயமில்லை. கொலை செய்தவர்களை நீங்கள் விடுதலை செய்யலாம் என்று முடிவெடுத்த பின்னால் அதற்கு என்னென்ன காரணம் என்றெல்லாம் வகைப்படுத்திக் கொண்டிருப்பதில் ஜனநாயகப்பூர்வம் மற்றது. எனவே அரசு கருத்தில் கொண்டு இந்த தேச தந்தையான காந்தியை கொன்றவர்கள் கூட 14 ஆண்டில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். ஆனால் ராஜீவ் கொலையில் நேரடியாக ஈடுபடாதவர்கள் உதவி செய்திருப்பார்கள் என்று கருதுகிறார். அதற்கு கூட இப்போதெல்லாம் அதற்கான மறுப்பு கூட வந்துவிட்டது, பல மறுப்புகள் தவறாக எழுதிவிட்டோம் என்று அதிகாரி சொல்லுகிறார். தண்டனை கொடுத்த நீதிபதியை தவறாக செய்துவிட்டோம் என்கிறார். இந்த நிலையில் கூட இன்னும் வைத்திருப்பது நியாயமில்லை. ஒரு ஆளுநர் என்பவர் அமைச்சரவையின் ஆலோசனைப்படி நடக்க கட்டுப்பட்டவர். அமைச்சரவை பரிந்துரை கொடுத்து விட்டால் அதை செய்துதான் தீர வேண்டும் என்று வேறு வழியில்லை என்கிற போது மீண்டும் வழக்கமாக அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிந்தனை போக்குதான் நாம் இப்போது கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இவர்களுடைய ஆட்களெல்லாம் விடுதலை பெற்ற போது மகிழ்ச்சியாக இருந்தார்கள், இன்று அவர்கள் விழாவெல்லாம் கொண்டாடுகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் 30 ஆண்டு கழித்தும் கூட மாநில அரசே அதற்கான அமைச்சரவையே அதற்கான தீர்மானம் போட்டும் கூட செய்யாத நியாயம் உடனடியாய் 7 வரை மட்டுமல்ல நீண்ட கால சிறைவாசிகள் அனைவரையும் தண்டனை பிரிவை கருத்தில் கொள்ளாமல் அனைவருக்குமான விடுதலையை, குறிப்பாக இஸ்லாமிய சிறைவாசிகள் வீரப்பன் தொடர்பான வழக்கில் இருந்த சிறைவாசிகள் அவரை கருத்தில் கொண்டு விடுதலை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும்.